இணைத்தப்பம் பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஓங்கார குடிலாசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப இடமும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் ஏவலாட்களோ நீ ஆரம்பத்திலேயே இடம் வேணும் பொருள் வேணும் ஏவலால் வேணும் நினைத்து அதுக்கு தங்க செய்யணும் நினைத்தா என்ன விலைகள் ஓடால் முடியுமா? கேட்பவனை கேட்கணும் பெறவதே பெறணும். துன்பம் உறவரையும் செய்க துணிவாட்டி இன்பம் வைக்கணும். அது மன உறுதி. இணைத்திப்பம் என்பது ஒருவன் மனத்திப்பம். மற்ற எல்லாம் பெறணும். மற்ற எல்லா வேறு 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 வகையான பாதுகாப்பு இருந்தாலும் அது மாறுபட்டது. பெறனா அது மாறுபட்டது. ஆக ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவன் மனிதருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஏயா ஜென்மத்தை கடைத்தேற்றுனா மனிதவருக்கு இருக்குயா தான் சொல்றான். ஏ மனிதா உன்னுள்ளே அற்புத சக்தி பொதி கொண்டு கிடக்கு. அதை நீ அறிந்து நீ ஜென்மத்தை கடைத்தேற்றி வந்தானே எவ்வளவு பேசிட்டு இருக்கிறான். நீ ஜென்மத்தை கடைத்தேற்றணும். மனிதனாக பிறந்து விட்டாய். ஏன் சாக வேண்டும்? சாகாத இருக்கிறார்கள். சாகாத அத்தனை பேரும் சாக மாட்டாங்க. ஞானி ஞானிகளாம் மரணமில்லா பெருவாழ்பட்டவர். உனக்கு அந்த வாய்ப்பு இருக்கையா பிடிச்சிக்கோங்கிறான். எனக்கு வேணாம் அது போக இஷ்டம். இப்போ அவன் ஆட்சி பெறத்துக்கு என்ன தடையா இருக்குண்ணா? முத புலால் உண்ணாதே, பொய் சொல்லாதே. சரி என்னால் முடியலண்ணா, துணைக்கடி என்ற வந்திருக்கேன். பிடி அவனே தூய்மையான வந்தானே அவர்களா? நீ மாசுகூட வந்தாயா? உன்ட பல குற்றம் இருக்க தான் செய்யும். நேற்று மாமியை சாப்பிட்டேன், பொய் சொன்னேன், பேசினேன், அடாதி செய்த பாவிதாயா? நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் இன்று உன் புனிதமான திருவடியை பற்றி விட்டேன் அல்லவா? நீ எனக்கு அருள் செய்யணும் இல்லவா? நேற்று ஒன்று குற்றம் செய்ததா? நான் சாப்பிட்டேன், எல்லாம் எல்லாம் அராஜகம் செஞ்ச வந்தான். மது சாப்பிடுவேன், பெண்கள் வகையில் எல்லா குற்றம் செய்த வந்தான். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். உன் திருவுள் துணை கொண்டு இந்த குற்றத்தை நீக்கி கொட்டேன். அக்கா நீங்கள் அருள் செய்யணும்னு கேட்குறான். அதுவும் அருள் செய்வார். ஏன்னா அவங்கெல்லாம் பெரியவங்க இல்லையா? அவர்களும் இப்படி இருந்தவங்க தானே ஆரம்பத்தில். அடே பெண்மோகம் உள்ளவன், பொருளால் உண்ணுகின்றவன், போய் சொல்கிறவன், அடா அது பாவிதாயா? புதுமையான ஆள் தான் ஏன் நான் நானே ஒத்துக்கிறேன். நீ தூய்மையான அல்லவா, உயர்ந்த மனிதன் அல்லவா, கருணையே நிறைந்த வள்ளல் பெறான் அல்லவா? எனக்கு நீ அருள் செய்யணும் நினைத்தால் அருள் செய்வோம். ஆக இப்படி எல்லாம் கேட்கணும். இப்படி கேட்டால் தான் உடம்பை பாதுகாத்து கொள்ளுங்கிற உணர்வு வரும். உடம்பு தான் முக்கியம். ஞான சாதனம் உடம்பு தான் என்று அறிந்து கொள்வதற்கே ஆசி இருக்க வேண்டும். இல்லைன்னா உடம்பை இதை விட்டுட்டு நீ எங்கெங்கேயோ போவான். உடம்பை விட்டுட்டு இவர் அங்கே போ மோசம் போவான். உடம்பு ஒளிந்தால் நிச்சயம் செத்து போவான். உடம்பை பாதுகாத்துக்கொள். அப்போ இல்லாதான் உடம்பு செலவு செய்யாமல் இருக்க முடியுமா? ஏன் யாரும் அவனை செலவு செய்யக்கூடாதுண்ணா? தான் மனைவி இருக்கிறா, காம விழும்பு வரும்போது அவர்கிட்ட காமத்தை தணிச்சிக்க, மன சாந்தமாகும், திருவடியை பற்றிக்க. எழுகின்ற காமத்தையே மனைவி குணம் தனித்து கொடுக்கின்றாய். உடம்பு ஆரோக்கியம் வந்துவிடும். உடனே தேடி திருவிழிப்பட்டுக்கிறாய். பிள்ளைகள் இருக்கு, அன்பாக பேசுகிறாய். அல்ல அண்ணன் தம்பி மாமச்சின் அது இனிமையாக பேசுகிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.